Dear students, this video we are watching 10th Maths 4th chapter Geometry Unit Exercise 4 Sum Number 3. See the question. O is any point inside a triangle ABC. Parunga first point O one adu pannuvom ABC indra triangle ku ulla oru point O. Parunga A B C indra triangle inside la oru point O. Okay. The bisector of angle AOP, angle BOC, angle COA. அப்போ angle AOP, AOP. அப்போ இது நம்ம ஜாயின் பண்ணனும். ஜாயின் பண்ணிக்கலாமா? பாருங்க. எதை ஜாயின் பண்ணோம் நம்ம? OA, OP, OC. எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணோம். OA, OP, O, C. Join பண்ணிட்டமா? இப்போ பாருங்க இந்த இடத்துல angle AOP ஓட angle bisector. AOP இந்த angle ஒரு இது bisect பண்ணுது. இந்த bisector எங்கே போய் meet பண்ணுதுன்னா D-ன்ற பிளேஸில் மீட் பண்ணுது. The same angle BOC, BOC இந்த angle. இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் எங்கே வந்து மீட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல மீட் பண்ணுது. ஈன்ற பிளேஸில் மீட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சிஓஏ, சிஓஏ இந்த ஆங்கிள் இதோட பைசெக்டார் ஏசின்ற சைடை எந்த இடத்துல மீட் பண்ணுதுன்னா எஃப்ன்ற இடத்துல மீட் பண்ணுது. எஃப்ன்ற பிளேஸில் மீட் பண்ணுது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஷோ தட் ஏடி இன்ட்டு பிஇ இன்ட்டு சிஎஃப் ஈக்குவல் டு டிபி இன்ட்டு இசி இன்ட்டு எஃப்ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தை 3 times நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இதில் ஓ இஸ் எனி பாயிண்ட்ஸ், எனி பாயிண்ட்ஸ் அதாவது இன்சைடில் இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே இப்போ பாருங்கள் நம்ம கன்சிடர் பண்ண போகிற ட்ரையாங்கிள் எது? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? ஏஓபி இன் ட்ரையாங்கிள் ஏஓபி இதில் ஓடி இஸ் ஆங்கிள் பைசெக்டார், ஓடி இஸ் ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் எந்த ஆங்கிள்? ஏஓபி, ஏஓபி பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்ன? பாருங்கள் இந்த ஓடின்ற பைசெக்டார் இந்த ஏபின்ற சைடை 2 parts டிவைட் பண்ணியிருக்கு. என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிளை மேக் பண்ணுற சைடு ஓபி ஓஏ, இந்த ஓஏ ஓபி என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் இந்த 2 sides அதாவது ஏபின்ற சைடை இந்த டீன்றது டிவைட் பண்ணோம். ஓகே அப்போ எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்கள். ஓஏ பை ஓபி, OA by OP equal to AD by DP, AD by DP. இது ஃபஸ்ட்டு, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து வாங்க இன் ட்ரையாங்கிள் BOC, BOC இதில் OE, OEன்ற என்னது? இஸ் ஆங்கிள் பைசெக்டார், ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் எது? BOC, BOCன்ற ஆங்கிளோட பைசெக்டர் OE. அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம். பாருங்கள் இந்த 2 sides OB OC, OB பை OC என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் இந்த OE வந்து இந்த BCன்ற சைடை டிவைட் பண்ணும். BE பை EC, BE பை EC இது வந்து செகண்டு. அதுக்கடுத்து பாருங்கள் இன் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள்? இந்த ட்ரையாங்கிள் சிஓஏ, ட்ரையாங்கிள் சிஓஏ இதில் ஓஎஃப் இஸ் ஆங்கிள் பைசெக்டார், ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் என்ன ஆங்கிளோட பைசெக்டார்? ஆங்கிள் சிஓஏ பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம். பாருங்கள் ஓசி பை ஓஏ, ஓசி பை ஓஏ, ஓசி பை ஓஏ இது என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். சிஎஃப் பை எஃப்ஏ, சிஎஃப் பை எஃப்ஏ ஆன்சர் நம்பர் 3.
நம்ம த்ரீ ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த த்ரீ ஆன்சரையும் நம்ம மல்டிபிள் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன ஆன்சர் நம்ம கொண்டு வந்துடலாம். 1 × 2 × 3 விச் இம்ப்ளைஸ் த்ரீ ஆன்சரையும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட், லெஃப்ட் சைட் என்ன இருக்குது பாருங்கள், ஓஏ பை ஓபி இன்டு. செகண்ட் லெஃப்ட் சைட் ஓபி பை ஓசி இன்டு. தேர்டில் ஓசி பை ஓஏ. லெஃப்ட் சைட் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண, இப்போ ரைட் சைட் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண போகிறோம். ரைட் சைட் என்ன இருக்குது பாருங்கள், ஏடி பை டிபி இன்டு பிஇ பை இசி இன்டு சிஎஃப் பை எஃப்ஏ சிஎஃப் பை எஃப்ஏ. ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாமே கேன்சல் ஆகிரும். ஓஏ ஓஏ ஓசி ஓசி ஓபி ஓபி. அப்போ இந்த சைடு எதுவுமேலாம் ஒன்று இருக்கிற அர்த்தம், 1 = 2 எல்லாமே கேன்சல் ஆகிரும். இந்த இடத்துல ஒன்று இருக்குது, ஏடி பை டிபி இன்டு பிஇ பை இசி இன்டு சிஎஃப் பை எஃப்ஏ. இப்போ பாருங்கள் இது எல்லாமே டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் தான் மல்டிப்பிளாக தானே மாறும். இங்கே டிவைடில் இருக்க எல்லாமே இந்த பக்கம் தான் மல்டிப்பிளாக மாறும். எப்படி மாறும் பாருங்கள், டிபி இன்ட்டு இசி இன்ட்டு எஃப்ஏ ஈக்குவல் டு இங்கே நியூமரில் இருக்குது அப்படியே இருக்கும், ஏடி இன்ட்டு பிஇ இன்ட்டு சிஎஃப். அப்படியே சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாமா, லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரைட் சைட் லெஃப்ட் சைட். அப்போது ஏடி இன்ட்டு பிஇ இன்ட்டு சிஎஃப் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் இருக்க ரைட் சைட், டிபி இன்ட்டு இசி இன்ட்டு எஃப்ஏ. ஓகே, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. தட்ஸ் ஆல், திஸ் சம் ஓவர். தேங்க்யூ.